வரும் சட்டமன்ற தேர்தல் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவாரா, திமுக வேறு முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டுமா? திமுக வேறு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கெல்லாம் எந்த வாய்ப்புமே கிடையாது. அதற்கான எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எந்த வாய்ப்புமே இல்லை, அது நடக்க போதும் கிடையாது. மாறா வந்து இப்ப வந்து ஒன்னு கரெக்டா ஒரு வருஷம் தான் இருக்குது, அங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் தவிர வேற யாரும் வாய்ப்பு கிடையாது. சோ ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு, ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அவர் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். அது வந்து தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ் பிகாஸ் வந்து அவர் முதலமைச்சரா இருந்தது இல்லை, துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு. திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் இருந்த வரைக்கும் 2016 எலெக்ஷன் வரைக்குமே நம்ம முதலமைச்சர் வேட்பாளராக வேற யாரையும் அறிவிக்கல. சோ அவங்க தான் இருந்தாங்க. அவர் இருந்திருந்தா கூட ஒருவேளை பதவி கூட அவர் கூட அவரே கூட ஏற்றிருந்திருக்கலாம், அவர் ஜெயிச்சிருந்தா கூட. சோ அவர் தான் அது வந்து அந்த ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி இல்லையா, இன்னைக்கு வந்து ஃபேஸ் ஆஃப் த டிஎம்கே வந்து திரு ஸ்டாலின் தான். அதனால வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை, வேற யாரையும் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கலாம் வாய்ப்பு இல்லை, அதுக்கான தேவையும் இல்லை, எந்த விதமான தேவையும் இல்லை. திமுக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக எந்த குழப்பமும் இல்லாமல் முழுமையாக ஏற்றுக்கொண்ட தலைமை திரு ஸ்டாலினுடையது. அதுல வந்து டிஸ்பியூட்டட் லீடர்ஷிப் இப்ப இல்லை. முன்னாடி வந்து திருமதி கனிமொழி, திரு தயாநிதி மாறன், திரு அழகிரி இது போன்ற சிலர் வந்து கவலையில் இருக்காங்க, வருத்தத்தில் இருக்காங்கலாம் பேசப்பட்டது. இப்ப எல்லாம் எல்லாமே செட்டில் ஆகி நிதர்சனமான உண்மை எல்லோருக்கும் புரிய வைக்கப்பட்டு விட்டது. எல்லோருமே செட்டில் ஆகி அடுத்த வேலை பார்க்க போயிட்டாங்க. அதனால வந்து தெர் இஸ் நோ டிஸ்பியூட் ஆல். அவருடைய தலைமையில தான் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ளும், அதுல வேற வாய்ப்பு இல்லை. கொரோனா தொற்று காரணமாக வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெல்வதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதிமுக வெல்வதற்கான வாய்ப்பு நம்ம வந்து ரொம்ப பார்த்து தான் சொல்லணும். நான் வந்து ஒரு பிப்ரவரியில ஒரு முறையும் ஏப்ரல்ல ஒரு முறையும் நான் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். பிப்ரவரி வாக்குல நம்ம வந்து ஒரு கள நிலவரம் என்ன இருக்குங்கிற பார்ப்போம். அதையும் தாண்டி ரொம்ப எக்ஸாக்டா நம்ம வந்து ஏப்ரல் மேல தான் நம்ம வந்து தேர்தல் நெருங்கின பிறகு அணிகள்லாம் முடிவான பிறகு இன்னும் வேட்பாளர்கள்லாம் முடிவான பிறகுதான் நம்ம வந்து சொல்ல முடியும். இல்லாட்டி இது ரொம்ப ப்ரீ மெச்சூர்டா இருக்கும். ஸோ நான் வந்து எவ்வளவு லேட்டா சொல்ல முடியுமோ பாக்குறேன், அப்பதான் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்ல முடியும். நம்ம வந்து 2011 இருந்தே நம்ம வந்து நிறைய சரியா சொல்லியிருக்கோம். நம்ம தினமலர்ல இருக்கும்போது நான் வந்து அதிமுக தான் ஆட்சிக்கு வருங்கிற நான் வந்து சொல்லியிருந்தேன். 2011 நான் வந்து தினமலர்ல வெப்சைட்ல மறுபக்கம்ங்கிற பேர்ல எழுதியிருந்தேன். அப்ப தினமலர்ல இருக்கும்போது எழுந்தது, அப்ப அதிமுக ஆட்சி தான் வந்தது. 2016 அதிமுக ஆட்சி தான் வரும் சொல்லி சொன்னோம். 2014 வந்து ஏடிபி தான் ஜெயிக்குங்கிற சொன்னோம். இதெல்லாமே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ நம்ம நெருங்கி வரும்போது சொன்னா தான் அது நியாயமா இருக்கும், கொஞ்சம் சரியாகவும் உண்மைக்கு நெருங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போதைக்கு நம்ம வந்து அதை சரியா சொல்ல முடியாது. நெருங்கி வரும்போது நான் கட்டாயம் நான் சொல்றேன். ஏடிஎம்கேக்கு வந்து இன்னும் சொல்ல போனா இந்த கொரோனா ஆரம்ப காலத்துல ஒரு பெரிய நல்ல பேர் இருந்தது. இப்ப நல்ல பேரும் இல்லை கெட்ட பேரும் இல்லைங்கிற நிலைமைக்கு இப்போ வந்துருக்கு. கொரோனாவுடைய ஃபர்ஸ்ட் ஒரு 35-40 days பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான நிலை, பிரமாதம் பண்ணிட்டாங்களேன்னு எதிர்கட்சிகளுக்கு சந்தர்ப்பமே கொடுக்காத அளவுக்கு இருந்தது. பட் இப்ப இந்த செகண்ட் ஹாப்ல கொரோனாவுடைய செகண்ட் ஹாப்ல பாத்தீங்கன்னா அந்த நல்ல பேர் போயிருச்சு, பட் கெட்ட பேர் எதுவும் ஏற்படல. ஏன்னா ஒரு அலட்சியமாகவோ ஒரு பூமாவோ ஒரு இப்படியா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியோ இது இல்லாம அது வந்து ஓடிட்டு இருக்கு. அதனால வந்து கெட்ட பேரும் இல்லாம நல்ல பேரும் இல்லாம கொரோனாவுக்கு முந்தைய பேர்ல என்னத்த இருக்குன்னு பாக்கலாம்.